டேஸ்ட் தி டெய்லி ஆட்சியாளர் சுகந்தி, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இப்போதைய நிலை என்ன? எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அடிமைகள் ஆகிவிட்டார்கள். யாரு யாருக்கு? திமுகவோட அடிமைகளாக அவர்களோடு இருக்கின்ற 16 பேருமே, 16 கட்சிகளுமே அவர்களோடு அதிக அடிமை என்பதை விட இது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கும், கொத்தடிமைகளாக மாறிவிட்டார். காங்கிரஸோட கொள்கை என்னது? ஜனநாயகத்தை காப்போம். பிஜேபி எதுக்கு அவங்களோட சேர்ந்திருந்தது? பட்டியலின மக்களோட உரிமைகளை காப்போம். இடதுசாரிகளோட கோர் இது என்னது? வர்க்க நலன், சரிங்களா? இஸ்லாமிய கட்சிகளோட இது அஜெண்டா என்னது? சிறுபான்மையினர் நலன். இப்ப இது எல்லாமே பாதிக்கப்படும் போது இந்த கூட்டணி கட்சிகள் யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் இதே எதிர்கட்சியாக திமுக இருந்தபோது மோடி அவர்கள் வரும்போதெல்லாம் ஐஐடி சுவரை உடைத்தெல்லாம் பலூன் விட்டீங்க, சரிங்களா? அப்போ காங்கிரஸை சேர்ந்து தான் பலூன் விட்டது. இப்போ அதே கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு காங்கிரஸோட கோர் ஐடியா என்னது? ஃபாசிச ஒழிப்பு, இந்துத்துவத்தை வேறுறுப்போம், ஜனநாயகத்தை காப்போம், இதுதான் அவங்களோட கோர் அஜெண்டா. அந்த கொள்கையிலிருந்து, அந்த கொள்கைக்காகத்தானே நீங்கள் காங்கிரஸுங்கிற கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் மோடி வரும்போது காங்கிரஸ்காரர்கள் அதே கருப்பு பலூனை அன்னைக்கு வாங்கி வச்ச பலூனிய திருப்பியும் விடுறாங்க. விட்டோன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள கொண்டு போய் வீட்டுக்குள்ளே அடைச்சிங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாத்தையும். அதற்கு அன்னைக்கு தலைவராக இருந்த அழகிரி அவர்களும் எதிர்வினையாற்றவில்லை, இப்போது தலைவராக இருக்கின்ற சிலப்பிரந்தகை அவர்களும் எதிர்வினையாற்றவில்லை, சரிங்களா? அப்போ நீங்கள் இது என்னது? அடிமையிலேருந்து எங்கே போயிட்டீங்க? நீங்கள் கொத்தடிமையாக மாறிட்டீங்க. ரெண்டாவது, நீங்க கம்யூனிஸ்டுகள், இரண்டு கம்யூனிஸ்டுகளுமே இல்ல. காங்கிரஸ் என்ன, அவங்க மாவட்ட தலைவருடைய இறப்புக்கு கூட நீதி கேட்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதுக்குன்னு நீங்க வந்து கொத்தடிமைன்னு சொல்றதெல்லாம் எப்படி? இல்ல, நான் இது காங்கிரஸ் மட்டும் சொல்லல. இன்னைக்கு வந்து தொழிலாளர் வர்க்க நலன் அப்படின்னு பேசுகின்ற இரண்டு கம்யூனிஸ்டுகளுமே நீங்க வந்து இந்த சாம்சங் பிரச்சனையில என்ன சொல்லிட்டீங்க? இப்ப கடைசியில எங்க வந்து நிறுத்திருக்கீங்கன்னா, எங்கது தென்கொரியாவில் இருக்கின்ற சாம்சங் நிறுவனத்துக்கு ஏவாவேலோ அவர்கள் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை பார்த்து மிரண்ட சாம்சங் நிறுவனம் இந்த போராட்டத்தை பின்வாங்கி கொண்டது. இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அந்த சுதாகர் கோபி காமெடி கதைகள் இருக்குல்ல, அதை விட மோசமான காமெடி கண்டென்ட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஒரு வர்க்க நலன் தொழிலாளர் நலன் பேசிட்டு 37 நாள் அந்த தொழிலாளர்கள் அனைவரையும் மழையிலையும் வெயிலையும் நீங்கள் நிற்க வச்சு போராட்டம் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? முதல்வர் பேச்சுவார்த்தை, அங்கே பேச்சுவார்த்தை, இங்கே பேச்சுவார்த்தைனோடனே அப்படியே அசையாமல் வந்து வெளியே என்ன சொல்கிறார் அவர்? சிஐடியு சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறார் அவர்? அப்போது இது நீங்கள் உங்களுடைய அந்த வர்க்க நலன் அப்படிங்கிற உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய இதயத்தை நீங்களே உங்களுடைய சுய லாபத்துக்காக கத்தியை கொண்டு கிழித்துக் கொண்டீர்கள். அப்ப உங்க இதயத்தை நீங்களே சுட்டுக்கிறீங்க அப்படின்னா நீ அடிமைதானே, கொத்தடிமைகள் தானே நீங்கள். இப்படிதான் ஒவ்வொரு தர்மம், கூட்டணி தர்மம். எது சார் கூட்டணி தர்மம்? கூட்டணி தர்மம், கூட்டணி கொள்கைங்கிறது என்னது? வாங்க, இந்த எலெக்ஷன்ல நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தா ஒரு ரெண்டு காலில் நின்னா பத்தாது சார். 14 பேர் 28 காலில் நிற்போம், ஜெயிப்போம். வந்தீங்க, ஜெயிச்சிங்க, ஜெயிச்சுட்டு இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு பொது பிரச்சனைக்கு நீங்க இந்த கூட்டணி கட்சிகள் பேசியிருக்கீங்களா? இஸ்லாமியர்களோட முதல் பிரச்சனை இங்கே என்ஐஏ வந்தபோது கோயம்புத்தூர்ல அந்த டிஃபன் பாக்ஸ் வெடிச்சது சார். ஒரே நாளையில நான் கிட்டத்தட்ட 400 பேரை சர்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ணினாங்க. இஸ்லாமிய நலன் பேசுகின்ற அங்க இருக்கின்ற கட்சிகள் என்ன குரல் கொடுத்தீர்கள்? நீங்கள் உங்க இஸ்லாமியர்களுக்காக பேசணும்னு சொல்லி தான் நீங்க கட்சி நடத்துறீங்க. அதுக்காக தான் போய் திமுக அரசோட நீங்க கூட்டணி வச்சீங்க. உங்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? பண்ணல. இதே திமுக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன அபிடவிட் கொடுக்குது? இந்த கைதி வெளியே வந்தால் கலவரத்தை உண்டு பண்ணுவார். எப்படி சாக புலகை கிடக்கிறவரு வெளியே வந்தோம்னா அவரு கலவரத்தை உண்டு பண்ணுவாரா? அப்படி ஒரு அபிடஃபிட் அவங்க தாக்கல் செய்யும் போது நீங்கள் வாய்மூடி இருக்கிறீர்கள் என்றால் இஸ்லாமியர்களை, இஸ்லாமியர்களை விட வேறு யாரு அதிகமாக அவமானப்படுத்த முடியும்? அவர்களை சொல்லி பிழைப்பு நடத்துகிற இந்திய முஸ்லீம் மாதிரியான கட்சியை மாதிரி வேறு யார் அவர்களை அவமானப்படுத்த முடியும்? வேறு யார் அவர்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? அப்போ நீங்க இப்ப மதிமுக அது எதுவுமே பேசாது. அவங்க ஒத்த சீட்டு திருச்சியில எனக்கு எம்பி ஆனா போதும்னு கிடைச்சது கேட்டாங்க, திருச்சி கேட்டாங்க, கொடுத்தாங்க. ஐயாசாமி தேங்க்ஸ் அ லாட் போதும், விட்டுட்டாங்க. ஆனா அவங்களே அழுக வச்சு தானே கொடுத்தாங்க. அதான் நான் சொன்னேன், நீங்க என்ன அழவைங்க. அதாவது அவராவது மதிமுக துறை வைக்கோ ஸ்டேஜில் ஓப்பனாக அழுதுட்டார் சார். பிசிகேலாம் நான் உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன்னு அவர்கள் நாடகம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு துயரமான கட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. அவ்வளோ தூரம் அவமானங்களை சந்திக்கிறார்கள். இருந்தபோதும் அங்கிட்டு ஒரு 6 எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும், இங்கிட்டு நிரந்தரமாக ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகளில் நிரந்தர விழுப்புரம் தனி தொகுதி எம்எல்ஏ நான் இருக்கணும்,
அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் சரண்டர் ஆகிறது, சரணாகதி அடைந்து விட்டார்கள். யாரால சரணாகதி அடைய முடியும்னா உண்மையில ஒன்று பக்தி இருக்கணும். இங்க இருக்கிறது பேர் பக்தி இல்லை, இதுக்கு பேர் அடிமைத்தனம். அப்ப இந்த அடிமைத்தனம் கொத்தடிமைத்தனம், கொத்தடிமைத்தனம் டு த கோர். இல்லை, அவர் தான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். இதோ நாங்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் அறிக்கை விடுறோம் அப்படின்னு இல்லை சொல்கிறாங்க. இந்த கேள்வி அவங்ககிட்ட முன் வைக்கிறாங்க. சார், நீங்கள் இந்த மது ஒழிப்பு நாடகம் இருக்கு இல்லையா, அந்த நாடகம் ஸ்டாலின் அமெரிக்கா போவதற்கு முன், ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து வந்த பின், அப்படித்தான் அதை பார்க்கணும். அப்படி இந்த பிரச்சனை நீங்கள் அணுகும்போது திருமாவர்கள் எவ்வளவு ஆக்ரோஷமாக அதற்கு முன்பு பேசினார். அப்புறம் நீங்கள் ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே உள்ள கூப்பிட்டு என்ன பேசினாங்க, ஹூ நோஸ், என்ன எக்ஸாக்டா வார்த்தைகள் பரிமாறப்பட்டது, என்ன மீடியாவும் அதை எக்ஸ்போஸ் பண்ணா, யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரியும், வெளியே ரூம்குள்ள பேசுனது என்னன்னு தெரியாது சார். வெளியே வந்து நாங்க போய் அவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததை பாராட்டிட்டு வந்தோம் சொல்லிட்டு வந்தாங்க. பாருங்கள், எங்கள் கட்சி உறுப்பினர்களே அதுல போய் கலந்துகிட்டாங்க பாத்தீங்க, எங்க கட்சியின் சார்பாக போய் கலந்து கொண்டார்கள் பாத்தீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. அது என்னன்னா, அங்க போய் நீங்க உட்காந்து சூப்பர்வைசர் வேலை பாக்குறீங்க, போலீஸ்கார் வேலை பாக்குறீங்க, ஏய் எங்க கட்சியை பத்தி எதையும் எக்ஸ்ட்ரா விமர்சனம் பண்ணாதேன்னு இளங்கோவனையும் நீங்க ஆர்எஸ் பாரதியையும் அனுப்பிச்சு விடுறீங்க. இந்த சூப்பர்வைசர் வேலை போலீஸ்கார வேலைக்கு போறத நீங்க பெருமையா ஒருத்தங்க நீங்களும் சொல்றீங்க, அது பெருமையை நினைச்சு அவங்களும் நம்புறாங்கன்னா எவ்வளவு கொத்தடிமைத்தனத்தில் விசிக்க இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்க வேங்க வேலைக்கு இன்னைக்கு எனக்குமே பேச மாட்டீங்க, பிகாஸ் உங்களுக்கு தேவை அங்கிட்ட ஆறு சீட்டு இங்கிட்ட ரெண்டு சீட்டு முடிஞ்சு போச்சு உங்க கணக்கு. அவங்க கொள்கையோட இருக்கிறதால தானே ஆளுநருடைய தேநீர் விருந்தி அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. சார், இந்த கொள்கைன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இப்ப இவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற அண்ணன் வேல்முருகன் உள்பட தமிழர் நலன் பேசுவார், தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு அவரும் பேர் வச்சிருக்காரு. இப்ப அவருமே இப்ப தமிழர் நலன் பாதிக்கப்பட்ட போது எங்கயாவது பெருசா பேசியிருக்காரா? யாருமே இல்ல, 14 பேர்லயும் யாருமே பேசல. என்ன காரணம் அப்படின்னா, பயமா, பயம், தயக்கமா? சார், என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ நான் ஒருத்தங்களை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப மோசம், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லை, உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு உளவில் ரீதனை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 தடவைக்கு மேலே நான் நம்ப ஆரம்பிச்சிருவேன். இப்போ திமுக அதைத்தான் செய்து கொண்டிருக்குது. உன்கிட்ட பணம் இல்லை, உன்கிட்ட ஜெயிக்க முடியாது, என் கூட வந்தால் தான், என் கூட இருந்தால் தான், என்கிட்ட தான் நான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக இருக்கானே, கட்சியாகவே நான் குடும்பமாக தனி கட்சியாகவே நான் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக இருக்கின்றேனே, நான் அல்லி அலி உனக்கு கொடுக்குறேன் வா வா. அப்போ அவங்க என்னன்னா, இந்த கூட இருக்க 14 பேருமே ஐ எம் அன்ஃபிட் ஃபார் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியலுக்கு நான் ஃபிட் இல்லாத மனுஷனா அவங்கள நம்ப வச்சுட்டாங்க, இந்த இன்க்ளூடிங் காங்கிரஸ். அந்த அதனால தான் இந்த கொத்தடிமை தலையிலிருந்து மீட்க முடியல அவங்கள. அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு அடிமையிடம் போய் நீ அவன் அடிமைன்னு சொன்னா தான் அவன் அதுலேருந்து வெளியே வருவான்னு. இவர்கள் இந்த 14 பேர், இந்த 14 கட்சிகளும், திமுகவோடு இருக்கின்ற 14 கட்சிகளும் தாங்கள் திமுகவிடம் ஒரு கொத்தடிமையாக இருக்கிறோம்ன்றது தெரியாம தான் உதயநிதிக்கு போய் வணக்கம் போட்டுட்டு இருக்கீங்க சார். ஒரு துணை கருணாநிதியோடு அரசியல் செய்தவர்கள் வாழ்த்து சொன்னா உங்களுக்கு என்ன? இது வாழ்த்துங்கிறது வேற, நீங்கள் கும்பிடுவது என்பது வேறு. வாழ்த்து இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். சரிசமமாக நின்று நீங்கள் கை கொடுப்பதற்கும் நீங்கள் மணங்கி கும்பிடுவதற்கும் இருக்குது, அதுக்கான வித்தியாசம். நீங்கள் உடல் மொழிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயம் இல்லது சார். நான் கை குலுக்குகிறேன் என்றால், நான் மனோஜோட கை குலுக்குறேன் என்ன அப்படின்னா, ஐ ஃபீல் ஐ எம் வெரி ப்ரௌட் அண்ட் கான்ஃபிடென்ட் விமன், அதனால உங்கள்ட்ட நான் கையை கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ நீங்க வந்து ஒரு பட்டியலின தலைவராகவோ ஒரு இஸ்லாமிய கட்சியின் தலைவராகவோ இல்ல மதிமுகவாகவோ இருந்தாலுமே நீங்க போய் அங்க வந்து உதயநிதியை பார்த்து நீங்கள் கூணி குறுகி நீங்கள் வடக்கம் போடுகிறீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் சுயமரியாதை முற்று முழுவதுமாக இழந்து விட்டீர்கள். உங்களுக்கு தன்மானம் மருந்துக்கு கூட கிடையாது என்கின்றதுனால தான் எவ்வளோ பிரச்சனை, நீங்கள் சாம்சங் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் வந்துடுவோம், அது 12 மணி நேரம் வேலை வந்தனாலும் வந்துருவோம். ஆனால் அவங்க 5000 பேர் கொடுக்க மாட்டோம். ஒரு ஒரு பிரச்சனையும் சொல்றீங்களா, இப்போ வந்து வரி அதிகப்படுத்துனதாகட்டும், இல்ல சாம்சங் பிரச்சனை ஆகட்டும், இல்ல இந்த மழையில அவங்க எதுவுமே செய்யாததாகட்டும், எல்லாத்துக்குமே அவங்க வந்து பேசுறாங்கன்னே வைங்களேன், ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சொல்றேன், வந்து பேசுனாங்கன்னா கூட இவங்க என்ன அதை சரி பண்ணிடுவாங்களா? சார், நீங்க மொதல் நீங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்களா, அது மனோஜ் ஒரு நெறியாளராக அது மிக எளிதான வேலை. பேசுறாங்க, பேசுறதுக்கு எனக்கு கட்ஸ் வேணுமே சார், அந்த கட்ஸ் தான் என்கிட்ட இல்ல, அதுதான் ப்ராப்ளம். நான் போய் முன்னாடி நின்னு ஐயா இந்த பிரச்சனை சார்,
அந்த கட்ஸ் வராத வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ஒரு நாவதும் அதைத்தான் திமுக திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட வேலை பார்க்கறக்கு ஆள் இல்லை, நீங்க யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ்னு சொல்லி 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 அவர்கள் அதை ஆழமாக நம்ப தொடங்கி விட்டார்கள். 137 வருஷமான காங்கிரஸ் கட்சி கூட இப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஏன் திமுகவோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்கு. அதுக்கான விடயத்தை ஸ்டாலின் சர்வதேச அளவில் கடத்தி புகழ்பெற்ற அரசாங்கமாக இருக்கிறது. ஒரு இன்னமும் போய்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை எல்லாம் உறுதியாகவும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் கேட்கிற திறமையை கூட்டணி கட்சிகள் இழந்து விட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு திமுக இப்படி தாந்தோன்றித்தனமாக இந்த களத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை கேட்கின்ற தைரியம் அவர்களுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இன்னும் இந்த இருக்கிற 10-12 மாதம் அவங்களோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அந்த 18-14 மாதங்களில் உங்கள் கட்சிகள் காணாமல் போகும். 14 கட்சியும் தன்னுடைய ஓட்டு வங்கியை மிக நிச்சயமாக பெரிய அளவுக்கு இழக்கும். அதுதான் நடக்கும். கட்சி அடையாளத்தை பார்க்கல, என்ன நடக்கும்?